ஒரு கிராமத்தில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அவர் தன் தோட்டத்தில் விளைந்த வாழைக்குலை ஒன்றை பணியாளரிடம் கொடுத்து கோவிலில் கொடுக்க சொன்னார். அந்த பணியால் எடுத்து செல்லும் வழியில் அவனுக்கு அதிகம் பசி எடுக்கவே அக்குலையில் இருந்து இரண்டு பழங்களை பீத்து சாப்பிட்டு விட்டான். மீதி பழங்களை கோவிலில் கொடுத்தான். அன்றிரவு செல்வந்தர் ஒரு கனவு கண்டார். கனவில் இறைவன் வந்து, நீ எனக்கு கொடுத்த இரண்டு பழங்களை நான் சாப்பிட்டேன், ருசியாக இருந்தது என்றார். செல்வந்தருக்கு மிகவும் கோபம் வந்தது. ஒரு குலை பழம் கொடுத்திருக்க இரண்டு மட்டுமே இறைவனுக்கு போய் சேர்ந்திருக்கிறது, மீதி என்னவாயிற்று என கோபப்பட்டார். மறுநாள் காலை அந்த பணியாளரை கூப்பிட்டு விசாரித்தார். அவன் இரண்டு பழங்களை பசியினால் தான் சாப்பிட்டதை ஒப்புக்கொண்டு மீதி குலையை கோவிலில் கொடுத்து விட்டதாக சொன்னான். அந்த ஏழை சாப்பிட்ட பழம் மட்டுமே இறைவனை சென்றடைந்ததை செல்வந்தர் புரிந்து கொண்டார். இறைவன் எங்கே இருக்கிறார் என்பதையும் உணர்ந்தார் செல்வந்தர்.